ரிச்சிராசி என்பர்களை விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு ஆதாயம் இல்லைன்னா ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். இதுதான் பிரயோஜனம் இருந்தால் பார்த்துட்டு உணவு கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவோ, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோ, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கோ, லாட்ஜிங் போர்டிங் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் விசா சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்குலாம் அந்த பிரச்சனை தீர்ந்துடும், வேலை வாய்ப்பில் இருந்த துன்பங்கள்லாம் தீர்ந்துடும். எதிர்மறையான நண்பர்கள் யாருங்கிறத தெரிஞ்சிடும், யார் உதவி யார் துயரம் கொடுக்குறாங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். தெய்வீக வழிபாட்டில் நம்பிக்கை ஜாஸ்தியாகும். இந்த நம்பிக்கையின் மூலமாக பல பேருக்கு எடுத்து சொல்வேன், நான் இப்படி தான் இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்லி அவாளையும் மாற்றுறதுக்குண்டான வழிமுறைகளை பார்த்து, மேலும் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தியானம், யோகா, ஞான நிலைக்கு ஏற்றுறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு.